வாங்க இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணிதத்தில் அளவியல் ப சாப்டர் நம்பர் டூவில் இருக்கிற பயிற்சி ரெண்டு புள்ளி ஒன்றுக்கான விடைகளை பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் கணக்கு வந்து கோடிட்ட இடங்களை நிரப்புக அதில் முதலாவது கணக்கு வந்து வட்டத்தின் பருதிக்கும் அதன் விட்டத்திற்கும் இடையான விகிதம் டேஷ் ஆகும் கேட்டிருக்காங்க ஸோ இங்கே ஒரு வட்டம் வரைஞ்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இதுதான் வட்டம் வட்டம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு நிலையான புள்ளியிலிருந்து சம தொலைவில் வரையப்படும் புள்ளிகளின் நியம பாதை வட்டம் எனப்படும் அப்போது இதில் எல்லாமே என்ன இருக்கு நிறைய புள்ளிகளால் ஆனது இதுக்கு தான் என்ன பேராக பருதியின் பேர் அடுத்தது ரெண்டு புள்ளி கதிர்களை மையப்புள்ளி வழியாக இணைக்கும் கோட்டு துண்டுக்கு விட்டம் என்ற பெயர் அப்போ இந்த கேள்வியில் என்ன கேட்டிருக்காங்கன்னா பருதிக்கும் விட்டத்திற்கும் உள்ள விகிதம் அப்போ இந்த பருதியை விட்டத்தின் நீளத்தால் வகுக்கும் போது என்ன கிடைக்கும் அப்படின்னா பை மதிப்பு கிடைக்கும் அது பேர் வந்து பை ஏ அப்போ வட்டத்தின் பருதி பை வட்டத்தின் விட்டம் இஸ் ஈக்குவல் டு பை அப்போ பையின் மதிப்பு என்னென்னா இருபத்தி ரெண்டின் கீழ் ஏழு அப்போது இதை வந்து எப்படி விகிதமாக எழுதலாம் இரு இது வந்து பின்னத்தில் இருக்குது இதை விகிதத்தை எழுதும் போது இருபத்தி ரெண்டு இஸ் டூ ஏழு வாங்க ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் ரெண்டாவது கணக்கு ஒரு வட்டத்தின் மீதுள்ள ஏதேனும் இரண்டு புள்ளிகளை இணைக்கும் கோடு இப்போது இந்த வட்டத்தில் ஏதாவது ரெண்டு புள்ளிகளை இணைக்கும் இப்படி இணைக்கலாம் அல்லது இந்த பக்கமாக இணைக்கலாம் இப்படி அணி இணைக்கலாம் எப்படி வேணாலும் நம்ம இணைச்சிக்கலாம் ஏதாவது ரெண்டு புள்ளியை இணைக்கிற கோட்டு துண்டு அவ்வளோ தான் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா நான் என்று பெயர் அப்போ இரண்டாவது கணக்குக்கான விடை வந்து நான் ரெண்டாவது கணக்கான விடை வந்து நான் மூன்றாவது கணக்கு ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நாண் டேஷ் ஆகும் இப்போ பாருங்கள் இதுதான் வட்டம் வட்டத்தில் வந்து நான்னா எப்படி சொல்லியிருக்கோம் ரெண்டு புள்ளிகளை இணைக்கிறப்போ ஒருத்தூண்டி இல்லையா எப்படி வேணால் நம்ம இணைக்கலாம் அப்போது இப்படி நம்ம வந்து சப்போஸ் இப்படியே வரைஞ்சிட்டு போகணும்னு வச்சிங்களேன் வைக்கும்போது விட்டமும் ஒரு ஆயிரும் அப்படியே வரைஞ்சிட்டு போகலாம் அப்போ கொடுக்க இருக்க வரையக்கூடிய எல்லா நாண்கள்லையும் மிகப்பெரிய நாண் எது அப்படின்னா விட்டம் அப்போ மூன்றாவது கணக்கான விடை வந்து ஒரு வட்டத்தின் மிகப்பெரிய நாண் வந்து விட்டம் நாலாவது கணக்கு இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் விட்ட அளவுள்ள ஒரு வட்டத்தின் ஆரம் டேஷ் ஆகும் இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் இப்போ இந்த விட்டத்தினுடைய நீளம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபத்தி நான்கு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த விட்டத்துல ரெண்டு ஆரங்கள் இருக்கு இங்கேருந்து வரைக்கும் ஒரு ஆரம் இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஆரம் அப்புறம் ரெண்டு ஆரம் சேர்ந்தது தான் ஒரு விட்டம் அப்போது விட்டம் கொடுத்துட்டு ஆரம் கேட்டாங்கன்னா என்னது இந்த மொத்த நீளத்தில் பாதி தான் ஆரம் அப்போது இருபத்தி நாலு வகுத்தல் ரெண்டு ஏன்னா விட்டத்தில் வந்து ரெண்டு ஆரங்கள் இருக்குது அப்போது அதுலேருந்து விட்டம் கொடுத்த ஆரம் கேட்கும்போது ஆரம் ஈக்குவல் டு விட்டம் பை ரெண்டு அப்போ பன்னெண்டு சென்டிமீட்டர் அப்போ எப்படி எழுதணும் நாலாவது கணக்கான விடை வந்து ஆரம் இஸ் ஈக்வல் டு விட்டம் பை ரெண்டு விட்டம் பை ரெண்டு இஸ் ஈக்வல் டு இருபத்தி நாலு பை ரெண்டு இஸ் ஈக்குவல் டு பன்னெண்டு சென்டிமீட்டர் இப்போ ஐந்தாவது கணக்கு ஒரு வட்ட பருதியின் ஒரு பகுதியே டேஷ் ஆகும் கேட்டிருக்காங்க இதுதான் நமக்கு வந்து வட்டத்தினுடைய பருதி இந்த வட்டத்தின் பருதியினுடைய ஒரு பகுதி இது ஒரு பகுதி சொல்லலாம் அப்புறம் இதுலேருந்து வரைக்கும் ஒரு பகுதி சொல்லலாம் இது ஒரு பகுதி சொல்லலாம் இது ஒரு பகுதி சொல்லலாம் அப்படி தானே இது ஒரு பகுதி சொல்லலாம் இது ஒரு பகுதி சொல்லலாம் ஸோ வட்டத்தின் பகுதிக்கு என்ன பேர் அப்படின்னா வட்டவில் வட்டத்தின் பகுதிக்கு என்ன பேர் வட்டவில்

பை பிளஸ் டூ பெருக்கல் ஆர் கால் வட்டத்தின் பரப்பளவு கால் வட்டம் வந்து வட்டத்தின் உள்ள ஒரு பகுதி அப்போ ஒன்னின் கீழ் நாலு மூணாவது கணக்கு நிழலிடப்பட்டுள்ள வட்ட கோண பகுதிகளின் மைய கோணங்களை காண்க ஒவ்வொரு வட்டமும் சம அளவு வட்ட கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன ஃபஸ்ட்டு நம்ம வந்து வட்டக்கோணப் பகுதி என்னன்னு பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த வட்டம் இருக்குது இந்த வட்டத்தில் ஏதாவது ரெண்டு ஆரங்கள் நான் இன்னொரு ஆரம் எப்படி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்படி ஒரு ஆரம் எடுத்துக்கிறேன் வட்டக்கோண பகுதி என்பது என்ன அப்படின்னா இரண்டு ஆரங்களாலும் வட்ட வில்லாலும் வட்டத்தின் ஒரு பகுதி தான் வட்டவில் அப்போது இரண்டு ஆரங்களும் வ வட்ட வில்லாலும் அடைப்படும் பகுதி வட்ட பகுதி எனப்படும் வட்டவில் என்பது என்னன்னா ஒரு இந்த பருதியினுடைய ஒரு பகுதி வட்டவில் அப்போ வட்டவில்லும் இரண்டு ஆரங்களும் அடைப்படும் பகுதி தான் வந்து வட்ட பகுதி இந்த வட்ட பகுதியினுடைய மைய கோணம் கேட்குறாங்க அதை நம்ம தீட்டான்னு எடுத்துக்கலாம் அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் மைய கோணம் கண்டுபிடிக்க ஒரு வட்டக்கோணப் பகுதியின் மைய கோணம் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து வட்டத்தினுடைய மைய கோணம் இருக்கு இல்லையா வட்டத்தினுடைய மைய கோணம் எவ்வளவு முந்நூற்றி அறுபது டிகிரி பை அந்த வட்டம் எத்தனை சம வட்ட கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கோ அதால் வகுக்கணும் அதாவது என்ன இப்போது அப்போது மைய கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முந்நூற்றறுபது டிகிரி பை என் மூன்றாவது கணக்கில் பாருங்கள் ஃபர்ஸ்ட் கணக்கு எழுதுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு கணக்கு வந்து வட்டக்கோணப் பகுதிகள் கொடுத்துருக்காங்க நாலு கணக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொரு கணக்காக பார்க்கலாம் இங்கே வட்ட கோண பகுதிகள் கொடுத்துருக்காங்க மைய கோணம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணனும் இந்த வட்டத்தினுடைய மைய கோணம் மொத்தம் டோட்டல் எவ்வளவு முந்நூற்றறுபது டிகிரி அத எத்தனை சம வட்ட கோண பகுதிகளா பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் இதுல ரெண்டு வட்ட கோண பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இது ஒன்னும் இது ஒன்றும் இல்லைங்களா அப்போ இந்த நிழலிடப்பட்ட இதனுடைய பகுதியினுடைய மைய கோணம் கேட்டிருக்காங்க அதான் தீட்டா டிகிரி கொடுத்துருக்காங்க அப்போது மொத்தம் எத் இந்த வட்டம் மொத்தம் எத்தனை வட்ட கோண பிரிக்கப்பட்டிருக்கு ரெண்டு அப்போது என்ன பண்ணணும் எதால் வகுக்கணும்னா இந்த வட்டத்தினுடைய மைய கோணத்தால் இந்த வட்டக்கோண பகுதிகளின் எண்ணிக்கைய வகுக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு கணக்கான விடை வந்து பாருங்க ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டுக்கு வந்து வந்து நம்ம என்ன மைய கோணம் தீட்டா டிகிரிஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி அறுபது பை மொத்தம் எத்தனை வட்ட பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ரெண்டு வட்ட பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ அதால் வகுக்கணும் எப்படி வகுத்துடலாம் டைரக்டாகவே வகுத்துடலாம் மூணு வந்து ரெண்டை விட பெருசு அப்போ மூணில் ரெண்டுகள் இருக்கும் மூணில் எத்தனை ரெண்டு இருக்கு ஒரு ரெண்டு இருக்குது அப்போ மூணில் ரெண்டு போச்சுன்னா மீதி எவ்வளவு ஒன்று அப்போ பதினாறு பதினாறுல எத்தனை ரெண்டுகள் இருக்குது எட்டு ரெண்டு பதினாறு அப்போ இதோட பதினாறு முடிஞ்சு போச்சு அந்த ஜீரோ எடுத்து எழுதிக்கணும் அப்போது ஃபஸ்ட்டு சம்முக்கு கொடுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு வட்ட பகுதியினுடைய மைய கோணம் வந்து நூற்றி எண்பது டிகிரி வாங்க ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டாவது கணக்குலேயும் அதே மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் மொத்தம் அளவு வந்து முந்நூற்றி அறுபதில் இந்த நிலிடப்பட்ட வட்ட பகுதியினுடைய மைய கோணம் கண்டுபிடிக்கணும் அப்போ முந்நூற்றி அறுபது ரூபாய் எத்தனை ஃபஸ்ட்டு என்ன பண்ணும் எத்தனை வட்டக்கோண பகுதியில் பிரிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இங்கே வந்து ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ரெண்டு இங்கே அந்த எது நிறையப்பட்டிருக்கோ அதுலேருந்து எண்ணிட்டு வாங்க அப்போ தப்பு இல்லாமல் எண்ணுவீங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போ இதனுடைய மையக்கோணம் கோணம் கண்டுபிடிக்க என்ன பண்ணணும் செகண்ட் சமுக்கு தீட்டாய் திடீஸ் ஈக்குவல்

இதனுடைய மைய கோணம் வந்து எழுபத்தி ரெண்டு நிரடப்பட்டிருக்கலையா ஷேட் பண்ணியிருக்கில்லையா இதனுடைய மைய கோணம் வந்து எழுபத்தி ரெண்டு டிகிரி எப்படி வகுத்தோம் முந்நூற்றி அறுபது பை என் ஃபார்முலா என்னென்னா வட்டக்கோண பகுதியின் எண்ணிக்கை எங்கே நிரடப்பட்டிருக்கோ அதில் இருந்து எண்ணிட்டு வரணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்போது அஞ்சு சமமாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்போ அந்த முந்நூற்றி அறுபது அஞ்சால வகுத்துட்டா நமக்கு இந்த வட்டக்கோணப் பகுதியினுடைய மைய கோணம் வந்துடும் ஸோ எழுபத்தி ரெண்டு டிகிரி இப்போ மூணாவது கணக்கு பாருங்கள் மூணாவது கணக்கு இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும் எத்தனை வட்ட பகுதிகள் இருக்குதுன்னு எண்ணிக்கணும் இல்லைங்களா அப்போ எங்கே நிரடப்பட்டிருக்கு ஷேட் பண்ணிக்கோ அதில் எண்ணிட்டு வாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு கரெக்டாக இதே எண்ணிட்டு வாங்க என்ன ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப்போது மூணாவதுக்கான விடை வந்து முந்நூற்றி அறுபது பை தீட்டா டிகிரிஸ் ஈக்குவல் டு முந்நூற்றி அறுபது டிகிரி பை எட்டு இப்போ எடுத்துங்க மூணு வந்து எட்டோட சின்னதாக இருக்குது அப்போ முப்பத்தாறு எடுத்துக்கணும் முப்பத்தாறில் எத்தனை எட்டு இருக்குது நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு அப்போ முப்பத்தி ஆறில் முப்பத்தி ரெண்டு கழிச்சா மீதி எவ்வளோ வரும் நாலு அப்புறம் மீ அப்போ வந்து இங்கே போட்டுக்கணும் இல்லைங்களா இப்போ நாலு நாயிடும் நாற்பது ஆகிடும் அப்போ நாற்பதுல எத்தனை எட்டுகள் இருக்குது ஐ எட்டு நாற்பது அப்போ அந்த மூணாவது மையக்கோண பகுதி மைய கோண அளவு வந்து நாற்பத்தி ஐந்து டிகிரி சரிங்களா இதனுடைய மையக்கோண அளவு எவ்வளவு நாற்பத்தஞ்சு டிகிரி இப்போ லாஸ்ட் கணக்கு இப்போ இதனுடைய மைய கோணம் கண்டுபிடிக்கணும் இதனுடைய மைய கோணம் கண்டுபிடிக்கணும் முதலாவது எத்தனை வட்ட பகுதிகள் எண்ணிக்கணும் இல்லையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து

அறுபது அப்படியே எடுத்துக்கலாம் இல்லாட்டி இந்த ஒரு இப்படி வகுத்து போட்டுக்கலாம் எப்போது ஜீரோ ஜீரோ வந்து ஒரு ஜீரோ ஜீரோ அடிச்சிட்டோன்னா மு முப்பத்தாறு பை ஒன்று முப்பத்தாறு டிகிரி ஆகிடும் அப்படியே நம்ம போட்டுக்கலாம் அப்போது லாஸ்ட்டு மையக்கோண பகுதியினுடைய சாரி மையக்கோணம் வந்து முப்பத்தி ஆறு டிகிரி